ஹலோ சக்தி, எப்படி இருக்கா? நல்லா இருக்கியா? இப்ப கலிபோர்னியால இப்ப என்ன டைம்? நானும் நல்லா இருக்கேன். இங்க இப்போ ஈவினிங். ஸ்கூல்ஸ் ஓபன் ஆர் க்ளோஸ்டு தே? ஸ்கூல்ஸ் ஸ்டில் க்ளோஸ் சக்தி. வாட் அபௌட் யுவர்ஸ்? இஸ் ஜிவி பப்ளிக் ஓபன் தே? இல்ல ஸ்ரேயா, அம்மாவோட வாய்ஸே ரொம்ப டல்லா இருக்கு. அதுவா, டிவியில கொரோனா நியூஸ் பார்த்து ரொம்ப பயம் வந்துருச்சு. தேர்ட் வேவ் ஸ்டார்டட் ஹிட்டிங் ஹார்ட் ஹியர். கரெக்ட் தான். நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். எப்படின்னு சொல்லு. நான் என்னோட ஓம் சக்தி தாத்தா சொன்ன எல்லா வழியுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். தப்பு தப்பு, நம்ம ஓம் சக்தி தாத்தா சொன்ன எல்லா வழியுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீயும் ஃபாலோ பண்ணு, வீட்டுல சேஃபா ஹாப்பியா இருக்கலாம். வாவ், அது ரொம்ப ஹாப்பி நியூஸ் சக்தி. தேங்க் யூ. ராகி, திணை, சாமை, இதெல்லாம் உனக்கு என்னன்னு தெரியுமா? ஓ எஸ், மில்லட்ஸ் தானே? எஸ் மில்லட்ஸ் தான். கஞ்சி இல்லனா கூழா காய்ச்சி நம்ம டெய்லியும் குடிக்கணும். கைக்கூத்தல் அரிசி, அதான் ப்ரௌன் கலர்ல இருக்குமே, செமி பாலிஷ்டு ரைஸ். அதை சாதமா வடிச்சிட்டு அதுல தண்ணிய ஊத்தி அடுத்த நாள் காலையில நம்ம சாப்பிடணும். கஞ்சியா? அப்படினா கூழுங்கிறது ஒரு ஃபர்மெண்டட் ஃபுட். அதுல நிறைய உடலுக்கு தேவையான நன்மை செய்யும் பாக்டீரியா இருக்கு. அது நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா வளரும். எங்க டீச்சர் சொன்னாங்க, அமெரிக்கால 2014 நடந்த ஆய்வுல ப்ரோபயோட்டிக் நோய் தடுப்புக்கும் நோய் குணப்படுத்துறதுக்கும் பயன்படுத்தலான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரு, இன்னைக்கு இந்த உலகம் இருக்கிற கதியில, இந்த நிலைமையில நமக்கு இது எவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதனால கண்டிப்பா நம்ம கூழ் இல்லைன்னா கஞ்சி செஞ்சு கண்டிப்பா சாப்பிடணும். தினமும் இளநி குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளநியில 19க்கும் மேற்பட்ட அமினோ ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு. வெல்லத்தையும் தினமும் சாப்பிட சொல்லியிருக்காங்க. தினமும் சாப்பிட்ட உடனே வெல்லம் சாப்பிட்ற பழக்கம் நார்த் இந்தியால இருக்கு. வெல்லத்துக்கு இனிப்பு சுவை கொடுக்கறது மட்டும் இல்லாம அதுல நிறைய ஃப்ளேவனாய்ட்ஸ், அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டிஸும் இருக்கு. தண்ணிய நல்லா கொதிக்க வச்சு அதை ஆற விட்டு அதுக்கப்புறமா அதை வடிகட்டி ஒரு மண்பானையில ஊத்தி வச்சுதான் நம்ம குடிக்கணும். சரியா? நிச்சயமாக. இரு, நீ சொல்றத நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். சூப்பர் ஸ்ரேயா. இப்போ நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். நொச்சி இலை, நுண்ணா இலை, தைல இலை, அதான் யூக்கலிப்டஸ் ஆயில். வேப்பிலை சேர்த்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு ஆவி பிடிக்கணும். செடி மரங்கள் எல்லாமே இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல காலையில் நம்ம வாக்கிங் போகணும். வாக்கிங் அப்புறம் எக்ஸசைஸ் பண்ணுறதால சுவாச குழாய், மூக்கு, சுவாசப்பை அழற்சி தடுக்கப்படும். ஆக்சிஜன் சைக்கிள் இட் கேன் ஒர்க் ப்ராப்பர்லி. நல்லா பீஸ்ஃபுல்லாக தூங்கணும். ஏசி, ஃபேன், ஃபேனில் வர காற்று எல்லாமே உடலுக்கு உஷ்ணத்தை தான் ஏற்படுத்தும். சாக்லேட், ஐஸ்கிரீம், ஃப்ரிட்ஜில் வச்ச பொருட்கள் சாப்பிடக்கூடாது. பழைய எண்ணெய், கலப்பட எண்ணெய், விலை குறைவான தரமற்ற எண்ணெய்களை சமையலுக்கு சேர்த்து கொள்ளக்கூடாது. நைட்டு ஃபுல்லாக மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. மசாலா தாளிப்பு பொருட்கள் சாப்பிடவே கூடாது. நான் சொல்கிற எல்லா இதையும் நீ வந்து ஃபாலோ பண்ணினாலே போதும், நீ ஹாப்பியாக இருக்கலாம். ஐ வில் ஃபாலோ அண்ட் ஷேர் திஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ. பாய் சக்தி. பாய் ஸ்ரேயா. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். Get to watch interesting videos like this by subscribing our channel and don't forget to like and share.